Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 9, more on pivot animator. We will see the topic inserting and selecting multiple figures. In this previous class we discussed how to create pivot animator. இந்த 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸஸில் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு பிவோட் அனிமேட்டர்ஸை டிசைன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, ஸோ எக்ஸாக்ட் ஃப்ரேம் ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆஃப் மெத்தட் என்ன, அண்ட் தென் மோர் தென் ஃப்ரேம்ஸ், ஃப்ரேம்ஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற சைஸ் ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வே என்ன, ஸோ அண்ட் ஃப்ரேம்ஸ்குள்ளார ஃபிகர் ஆட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அண்டு செட் த கலர்ஸ் அண்டு நியூ கஸ்டம்ஸ் ஓரியன்ட் ஃபிகர்ஸ் டிசைனிங். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் செஷன்ஸ், தட் மீன்ஸ் லாஸ்ட் 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸஸில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அட் த சேம் டைம் சிங்கிள் ஃப்ரேம்ஸ் ஆஃப் இமேஜஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. தட் டைம் இண்டிவிஜுவல் இமேஜஸை ஒன் போர்ஷன் டு அனதர் ஒன் போர்ஷன்ஸ் மூவ் பண்ணுறது, அண்ட் தென் இண்டிவிஜுவல் இமேஜஸை செலக்ட் பண்ணுறது. இந்த ஆப்ரேஷன்ஸை 7th ஸ்டாண்டர்ட் கிளாஸஸில் பிவோட் அனிமேட்டர்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த செஷன்ஸில் இன்செட்டிங் அண்ட் செலக்டிங் மல்டிப்பல் ஃபிகர். ஸோ இஃப் யூ கிரியேட் மல்டிப்பல் ஃபிகர் இன் எ சிங்கிள் ஃப்ரேம், ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ஸில் நீங்கள் மல்டிப்பல் ஃபிகர்ஸை டிசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த என்டையர் ஃபிகர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அண்ட் இம்போர்ட், தட் மீன்ஸ் இன்செட்டிங் மல்டிப்பல் ஃபிகர்ஸ் அட் எ டைம் இன் யுவர் செலக்டட் ஃப்ரேம். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க அந்த ஃப்ரேம்ஸ்குள்ளார மல்டிப்பல் ஃபிகர்ஸை ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி செக்ஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்செட்டிங் அண்ட் செலக்டிங் மல்டிப்பல் ஃபிகர். இன் த ப்ரீவியஸ் கிளாஸ் you learned about loading a figure into the frame area of pivot animator through the open dialog box. So last classes la 7th standard la nama enna pannirukom or pivot animators application software skulara more than frames, that means or figures load pannaadukana options enna, loading figure into frame or frame kulara nama import pananum appadina in the pivot animators la ஓப்பன் டைலாக் பாக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எக்ஸாக்ட் ஃப்ரேம்ஸை ஃப்ரேம்ஸ்குள்ளார ஒரு ஃபிகர்ஸை இம்போர்ட் பண்ணுவீங்க, தட் மீன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த செஷன்ஸில் மல்டிப்பல் ஃபிகர்ஸை ஆட் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன, ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆஃப் வேஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இஃப் யூ வாண்ட் டு இன்சர்ட் மல்டிப்பல் ஃபிகர்ஸ் இன் த ஃப்ரேம் ஏரியா, ஸோ இந்த ஃப்ரேம்ஸ் ஏரியாக்குள்ளார மல்டிப்பல் ஃபிகர்ஸை இன்சர்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் என்ன, அதுக்கான வே ஆஃப் அப்ரோச் என்ன அப்படின்றத பற்றி இந்த செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, நவ் யூ கேன் டூ ஸோ பை யூஸிங் த கண்ட்ரோல் கீ அண்டு செலக்ட் த ஃபிகர்ஸ் இன் த டயலாக் பாக்ஸ். ஸோ இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் மல்டிப்பல் ஃபிகர் இன் யுவர் ஃப்ரேம், ஸோ நம்ம யூஸ் பண்ணுறக்க ஒரு ஃப்ரேம்ஸ்குள்ளார மல்டிப்பல் ஃபிகர்ஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும், தட் மீன் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா த டைம் யூஸ்டு டு கண்ட்ரோல் கீ, கண்ட்ரோல் கீ அண்டு செலக்ட் த ஃபிகர். ஸோ ஃபர்தர் கண்ட்ரோல் கீயை லாங் க்ராஸ் பண்ணுங்கள், தென் செலக்ட் ஒன் பை ஒன் ஃபிகர்ஸ் ரெகுலர்லி. ஓகே, ஸோ ஒன் பை ஒன் ஃபிகர்ஸை நீங்கள் ரெகுலராக செலக்ட் பண்ணும்போது எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் என்ன ஆகும்னா செலக்ட் ஆகும், தென் ப்ரெஸ் இன்சர்ட் பட்டன், தட் மீன் ஓப்பன் பட்டன். ஓகே, தென் ஹியர் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் இன்சர்ட்டிங் அண்டு செலக்டிங் மல்டிப்பல் ஃபிகர் ஆப்ஷன். ஃபார் லோட் ஃபிகர் டைப் ஆப்ஷன்ஸ் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், தட் மீன் ஃபைல் டேப் அண்டர் லோட் ஃபிகர் டைப் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுங்கள். லோட் ஃபிகர் டைப் ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்ட் ஓப்பன் டைலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ ஓப்பன் டைலாக் பாக்ஸ். ஸோ இஃப் யூ நார்மலி யூ ஆர் செலக்டட் த சிங்கிள் ஃபைல், ஸோ இஃப் யூ செலக்ட் த சிங்கிள் ஃபைல் பை கிளிக்கிங் த செலக்ட் ஃபைல் அண்டு ப்ரெஸ் ஓப்பன் ஆப்ஷன். ஸோ அதர்வைஸ் இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் த மல்டிப்பல் ஃபிகர், ஸோ இஃப் யூ வாண்ட் டு செலக்ட் மல்டிப்பல் ஃபிகர் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன, நவ் பை நவ் யூ ஆர் ஆல்ரெடி நோ ஹவு டு செலக்ட் ஃபிகர். ஸோ ஒரு ஃபிகர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, தென் த செலக்டட் ஃபிகர் இஸ் டிஸ்பிளேட் வித் த ஆரஞ்ச் ஹேண்ட், ஆரஞ்ச் கலர்ட் ஹேண்டில் அண்ட் ரெட் செக்மெண்ட் ஹேண்டில். ஸோ த செலக்டட் ஃபிகர்ஸ் இன் யுவர் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வியூவில் என்னாகுனா ஆரஞ்ச் ஹேண்டில் அண்ட் தென் ரெட் ஹேண்டில் ஆப்ஷன்ஸோட நமக்கு செலக்ட் டிஸ்பிளே ஆகும். ஓகேவா, தென் டு செலக்ட் எ ஃபிகர்ஸ் ஜஸ்ட் கிளிக் ஒன் ஆஃப் இட்ஸ் ஹேண்டில்ஸ். ஸோ எக்ஸாக்ட் ஃபிகர்ஸை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது என்னாகுதுன்னா எனி ஒன் ஹேண்டில்ஸை கிளிக் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஃபிகர்ஸ் என்னாகுனா செலக்ட் ஆகும். ஓகேவா, தென் you can select multiple figures in one of the following way. So if you want to select the single figures by clicking this red handle or orange handle,
So otherwise if you want to select multiple figure, so multiple figures neenga select pananum appadina adukana options enna, if you want to choose multiple figures selecting option is given below. So adukana options ah nama one by one ah discuss pannalam, what are the option. Okay, then in this first one, hold down the shift key while clicking the handles to select multiple figures. So once shift key buttons ah long press pannunga, hold pannunga, then click multiple figures. So clicking the handle to select the multiple figures. So each and every endanda figures neenga select pananum nenikringa andha figures udaya handle button options ah click pannunga, that time we select the multiple figure. Okay, so this is the first one option, shift key long, that mean hold down the shift key and select this any one handle in your figure frames kula irukra figures ah select pannunga. Okay ingla, so that time you can select the multiple figure option. Okay, then or other one option, click and drag a rectangle around multiple figure to select them. So then next is another one way options pathina, click and drag the rectangle around the multiple figure. So ethana figures neenga select pananum nenikringala andha figures ku options la rectangular boxes, that mean rectangles around the figure. So andha figures are portions கவர் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸஸ் ட்ரா பண்ணுங்க. ஸோ ட்ரா பண்ணும்போது எக்ஸாக்ட் ஆரஞ்சு ஹேண்டில்ஸ் கவர் ஆகிற போர்ஷன்ஸில் என்ன ஆகுனா அந்த ஃபிகர்ஸ் உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஓகேவா, தென் இன் திஸ் செலக்டட் ஆஃப் த சிங்கிள் ஃப்ரேம். ஸோ எக்ஸாக்டாக ஒரு சிங்கிள் ஃப்ரேம்ஸில் இன் சிங்கிள் இமேஜஸ் ஆர் செலக்டட். ஓகேவா, ஸோ ஆஃப்டர் யூ கேன் செலக்ட் திஸ் மல்டிபிள் ஃபிகர் ஆப்ஷன் பை யூஸிங் திஸ் கண்ட்ரோல் பிளஸ் ஏ கீ ஆர் அதர் ஒன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் செலக்டிங் மல்டிபிள் ஃபிகர்ஸ் இன் பை யூஸிங் திஸ் shift key and then next one selected figures. First one figures to be selected and shift long press the, that mean hold the shift key and press the another one figures any one handle, red handle or orange handle. Okay, so in this situation the selected figures, that means both the figures are selected. Okay, then so nama iniki sections la inserting and selecting multiple figure options kana possible way and approach of ways method enna abindrada pathi nama discuss pannom. Next further sections la another topic pathi nama discuss pannalam. Thank you.